Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube's Paramedical Diploma and Certificate Application Form. LRM fill பண்ணிட்டு இருப்பீங்க. Application form fill பண்ணும்போது நம்ம என்னென்ன certificates வந்து upload பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன certificates வந்து speed post courierல வந்து நம்ம அனுப்பணும், அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லாகின் பண்ணி நீங்க உள்ள ஃபில் பண்ணிட்டே இருக்கும்போது 5th பேஜ்ல போட்டோவும் சிக்னேச்சரும் upload பண்ண சொல்லி இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் உங்களுடைய போட்டோகிராஃபை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க இந்த செலக்ட் போட்டோ அப்படினு சொல்லிட்டு நீங்க அப்லோட் பண்ணும்போது நீங்க வந்து இங்க மென்ஷன் பண்ண இந்த ஃபார்மட்ல இந்த அளவுக்கு நீங்க வந்து போட்டோவை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருந்தா மட்டுமே அப்லோட் ஆகும், இல்லைன்னா அப்லோட் ஆகாது. இது எந்த அளவுக்கு எப்படி ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல வந்து நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து நீங்க அப்லோட் பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய சிக்னேச்சரும் அதே மாதிரி. என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும்னா, உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மெட்ல வச்சுக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் ஷீட், அதுக்கடுத்து 11th மார்க் ஷீட், அதுக்கடுத்து ஹையர் செகண்டரி 12th மார்க் ஷீட், உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், அதுக்கடுத்து உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிபிகேட், அதுக்கடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட். ஸோ இந்த சர்டிபிகேட் எல்லாமே பிடிஎஃப் ஃபைல்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். இந்த செலக்ட் பிடிஎஃப் ஃபைல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் கேட்கும், நீங்க அதை வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். நீங்க அப்லோட் பண்ண இந்த சர்டிபிகேட், இந்த 6 சர்டிபிகேட்டோடைய ஜெராக்ஸ் காப்பியும் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணி முடிச்சிருப்பீங்க இல்லையா. ஃபில் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு இந்த ப்ரிவியூ அப்படிங்கிற ஒரு பேஜ் காமிக்கும், இதில் செக் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க மென்ஷன் பண்ண இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே, அதாவது 10th 11th 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதுக்கப்புறம் நீங்க வந்து 6th டு 12th வரைக்கும் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்டடி சர்டிபிகேட், போனோஃபைட் சர்டிபிகேட் வந்து நீங்க ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான். இந்த சர்டிபிகேட், இந்த 6 சர்டிபிகேட்டும் ஜெராக்ஸ் காப்பீஸை இந்த பிரிண்ட் அவுட் அப்ளிகேஷனோட நீங்க வச்சு A4 ஷீட்டுக்குள்ள வச்சு ஃப்ரண்ட்ல வந்து இந்த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக் சென்னை 10 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்க ஸ்பீட் போஸ்ட் அல்லது கொரியர்ல வந்து நீங்க அனுப்பணும். பெட்டர் நீங்க வந்து ஸ்பீட் போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்பீட் போஸ்ட்ல நீங்க அனுப்பும் போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க, அந்த ரிசிப்டையும் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போ அனுப்பணும் அப்படின்னு பார்த்தா, நீங்க 7ஆம் தேதி பிப்ரவரி 7ஆம் தேதி 5 மணிக்குள்ள செக்ரட்டரி கீழ்பாக் சென்னைக்கு கொண்டு போய் சேரணும். ஸோ அதனால நீங்க 7ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, ப்ரியரா 5ஆம் தேதியே உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொரியர் பண்ணிருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.